சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது அந்த கில்லர் ஒரு ஈவில் ஸ்பிரிட்டா மாறி இருப்பான். அந்த வீடியோட எண்ட்ல ரூம் மேனேஜர் உயிரோட இருக்கும்போது அவங்களுடைய லைஃப்ல என்னெல்லாம் நடந்ததுன்றதை காட்டியிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை இன்னைக்கான வீடியோல பாத்துடலாம். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரூம் மேனேஜர் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு விஷயம் நடக்குது. அவங்களுடைய சாவுக்கு காரணமா இருந்த அந்த ஃபேமிலியை சேர்ந்த கடைசி வாரிசும் இப்ப இறந்து போயிட்டான். அந்த பையனுடைய ஆவியும் ஆஃப்டர் லைஃப்க்கு போறதுக்கு முன்னாடி ஹோட்டல் டெல்லுனாக்கு தான் வந்திருக்கு. இப்ப வரைக்கும் இந்த பையனுக்கு மேரேஜ் ஆகல. இதோட அந்த பரம்பரையில வேற எந்த குழந்தையும் பிறக்க போறது இல்லைன்னு நினைச்சு ரூம் மேனேஜரும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த பையனுடைய டெத் ஃபியூனரலுக்கும் போய் இவன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு பாத்துட்டு இருக்காங்க. அதே இடத்துக்கு ரூம் மேனேஜர் கூடவே பார் டெண்டரும் போயிருக்காரு. அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட வேற ஒரு லேடி பேசிட்டு இருக்கிற விஷயத்தான் கேட்டப்புறம் ரூம் மேனேஜருக்கு உண்மையே தெரிய வருது. இறந்து போன அந்த பையனுக்குன்னு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்திருக்கா, இப்ப மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி பிரெக்னெண்டா இருக்கு. அப்ப அந்த பரம்பரையில மறுபடியும் ஒரு குழந்தை பிறக்க போகுது. ரூம் மேனேஜருக்கு இந்த விஷயத்துல அடுத்து என்ன முடிவு பண்றதுன்னு தெரியல. ஹோட்டல் டெல்லுனாக்கு வந்த அப்புறமும் கூட இப்ப பிரெக்னெண்டா இருக்கிற அந்த பொண்ணுடைய குழந்தை எப்படியாவது இறந்து போயிடும் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ரூம் மேனேஜர் உயிரோட இருக்கும் போது அவங்களுடைய குழந்தை அவங்களாலே காப்பாற்ற முடியாம போயிருக்கும். நடந்த விஷயத்துல யோசிச்சு பார்த்துட்டு அவங்க அழுதுட்டே உட்கார்ந்து இருக்கிறத பாக்குற நம்ம சேனல் நம்ம ஹீரோயின் அவனுக்காக தந்திருந்த அந்த கோட் சூட். அந்த கோட் உண்மையாவே காஸ்ட்லி தான், பாக்குறதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அதே காஸ்டியூமோட போய் நம்ம சேனல் அந்த ரூம் மேனேஜர் கிட்ட பேசி அவங்க கிட்ட எப்படியாவது காமெடி பண்ணி சமாதானப்படுத்த ட்ரை பண்றோம். கடைசியில நம்ம சேனல் ஆசைப்பட்ட மாதிரி இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்த அந்த ரூம் மேனேஜரும் அவன் பண்ற காமெடியும் போட்டிருக்கிற கோட் சூட்டை பார்த்து சிரிச்சிடறாங்க. இதெல்லாம் தூரத்துல நின்னு நம்ம ஹீரோயினும் பார் டெண்டரும் பாத்துட்டு இருக்காங்க. சேனவனை சுத்தி இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா பாத்துக்கிறாங்க. அவன் கூடவே அவனுடைய லைஃப் பார்ட்னரா இருக்க போற பொண்ணு ரொம்பவே லக்கி தான் அப்படின்னு பார் டெண்டர் சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், ரொம்ப லக்கி தான் அப்படின்னு சாதாரணமா சொல்லிடுறாங்க. இது பார் டெண்டருக்கும் புரிஞ்சிருது, நம்ம ஓனருக்கு மேனேஜர் சேனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு. இப்ப அப்படியே கட் பண்ணா நைட் டைம் ஒரு ஷாப்ல பிரெக்னெண்டா இருக்கிற அந்த பொண்ணு உதவிக்காக யாராவது கூப்பிட்டு ட்ரை பண்றாங்க. இப்ப அவங்களை சுத்தி அந்த இடத்துல வேற யாருமே இல்ல. இவங்களை பாக்குறதுக்காக ஹோட்டல் டெல்லுனால இருந்து அவங்க ஹஸ்பண்டோட ஆவியும் வந்திருக்கு. அவனுடைய வைஃப் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அந்த ஆளுடைய ஆவியும் நேரா ஹோட்டல் டெல்லுனாக்கு போய் நம்ம ரூம் மேனேஜர் கிட்ட ஹெல்ப் கேக்குறோம். அவங்களே ஆல்ரெடி அந்த குழந்தை எப்படியாவது இறந்து போகணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை இப்ப வேற யாருமே காப்பாத்திட கூடாது. அவங்க வயித்துல இருக்கக்கூடிய குழந்தை இறந்து போகணும்ன்றதுக்காக ரூம் மேனேஜரும் அந்த ஷாப்க்கு வந்து அந்த பொண்ணுக்கு பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணு முன்னாடியே இந்த பொண்ணு இந்த அளவுக்கு கஷ்டப்படுறத பார்த்து ரூம் மேனேஜருக்கு அவங்க லைஃப்ல நடந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராம எப்படியாவது காப்பாத்திடணும்னு தான் அவங்களும் போராடி இருப்பாங்க. ஆனா அது நடக்காம போயிருக்கும். எந்த ரூம் மேனேஜர் இத்தனை வருஷமா அந்த பரம்பரையை சேர்ந்து எல்லாருமே இறந்து போகணும்னு காத்துட்டு இருந்தாங்களோ இப்ப அவங்களுக்கே அந்த குழந்தை எப்படியாவது காப்பாத்திடலான்னு தோணுது. அவங்களுடைய பவர் யூஸ் பண்ணி ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல் எல்லா விஷயத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணி பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய அந்த பொண்ணையும் காப்பாத்திடுறாங்க, அவங்களுடைய குழந்தையும் காப்பாத்திடுறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்த ரிசப்ஷனிஸ்டோட ஆவி மாதிரி தான் இவங்களுடைய ஆவியும். ஏன்னா ஹோட்டல் டெல்லுனால வேலை செய்யறவங்க எல்லாருமே பல வருஷம் அதே இடத்துல இருக்கிறதுனால மத்த அவங்க கிட்ட இருக்கிறத விட அவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமான பவர்ஸ் தான் இருக்கும். அப்படிதான் ஒரு நாள் சாதாரணமான ஹியூமன் மாதிரி ஷாப்ல இருக்கிற அந்த பொண்ணை மீட் பண்ணி பேசுறதுக்காக போறாங்க. அந்த பொண்ணு கிட்ட சில விஷயங்களை பேச ஆரம்பிச்ச அப்புறம் தான் ரூம் மேனேஜருக்கே உண்மையெல்லாம் தெரியுது. இந்த பொண்ணுக்கு இப்ப இறந்து போன அந்த பையனை சுத்தமா பிடிக்கல. இது என்னுடைய குழந்தை, இதை நானே தான் பாத்துக்க போறேன். இறந்து போன என்னுடைய பாய் ஃப்ரெண்டோட இன்ஷியல கூட குழந்தையோட பேருக்கு முன்னாடி நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ற விஷயங்கள் கேட்ட அப்புறம் தான் ரூம் மேனேஜருக்கும் நிம்மதியா இருக்கு. அவங்க உயிரோட இருக்கும் போது அவங்களுடைய குழந்தையை அவங்களை காப்பாத்த முடியாம போயிருக்கும். ஆனா இப்ப பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய அந்த பொண்ணையும் காப்பாத்திட்டாங்க, அந்த பொண்ணுடைய குழந்தையும் காப்பாத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இவ்வளவு நாள் ஆசைப்பட்டு இருந்த மாதிரியே ரூம் மேனேஜருடைய சாவுக்கு காரணமா இருந்த அந்த பரம்பரையில இருக்கிற எல்லாருடைய கதையும் முடிஞ்சிருச்சு. இந்த சந்தோஷத்திலே அந்த பொண்ணு கிட்ட பேசி முடிச்சிட்டு ஹோட்டல் டெல்லுனாக்கே மறுபடியும் வந்துடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம சேனல் ஹீரோயின் வெளியே டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போது நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குற அந்த வயசான லேடியுடைய வேற ஒரு வெர்ஷனை பாக்குறாங்க. இவங்களை மீட் பண்ணதுல நம்ம ஹீரோயினுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த வெர்ஷன்ல இருக்கக்கூடிய வயசான லேடியை மீட் பண்றவங்க அவங்களுடைய லைஃப்ல ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான பணம் பொருள் எல்லாமே கிடைக்கும். அதனால நம்ம சேன் கிட்ட ஹீரோயின் அந்த லேடிக்கு கை கொடுத்து வெல்கம் பண்ற மாதிரி பேச சொல்றாங்க. ஹீரோயின் சொன்ன மாதிரி நம்ம சேனும் நடந்துக்கிறான். அந்த லேடியும் இவன் தான் ஹோட்டல் டெல்லுனோட புது மேனேஜரா அப்படின்னு நம்ம சேனை பத்தி சில டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஹோட்டல் டெல்லுனோட ஃபர்ஸ்ட் கஸ்டமரை நல்லா பாத்துக்கோங்க, ஏன்னா அவர் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு கெஸ்ட் அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. நம்ம சேனுக்கே புரியல யார் ஹோட்டல் டெல்லுனோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அப்படின்னு. யார் அந்த ஃபர்ஸ்ட் கெஸ்ட்னா ஒரு சின்ன மின்மினி பூச்சி தான். பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் அந்த வயசான லேடியை மீட் பண்ணி அவங்க அந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் ஹோட்டலே உருவாக ஆரம்பிச்சிருக்கும்ல, அப்ப அந்த வயசான லேடிக்கு பக்கத்துல நிறைய மின்மினி பூச்சி எல்லாம் பறந்துட்டு இருக்கும். அதுல ஒண்ணு மட்டும் அவங்க கூட போகாம நம்ம ஹீரோயின் மானுல் கூடவே இருக்கும். ஹோட்டல் டெல்லுனா உருவானதுல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம ஹீரோயினை சுத்தியும் இந்த ஹோட்டல் இருக்கிற நிறைய இடங்களை சுத்தியும் தான் அது பறந்துட்டு இருக்கு. அந்த மின்மினி பூச்சி தான் அந்த ஹோட்டலுடைய ஃபர்ஸ்ட் கஸ்டமர். இப்ப நமக்கு அந்த கிரிம் ரீப்பர் காட்டுறாங்க. அவர் எவ்வளவுதான் தேடியும் இப்ப ஈவில் ஸ்பிரிட்டா மாறி எஸ்கேப் ஆகி ஓடி இருக்கிற அந்த கில்லருடைய ஆவியை பிடிக்கவே முடியல. அந்த கில்லருடைய ஆவி எங்க இருக்குன்னா நம்ம சேனுக்கு தெரிஞ்சவங்களுடைய இடத்துல தான் இருக்கு. யூனா மீரா அப்புறம் நம்ம சேனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருட்டுல தான் ஈவில் ஸ்பிரிட்டோட சக்தி அதிகமா இருக்கிறதுனால வெளிச்சமா இருக்கும் போது யாரையும் அதால ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா நம்ம சேனுடைய ஃப்ரெண்ட சாகடிக்கு ட்ரை பண்ணது அவன் எஸ்கேப் ஆகிடுறான். நம்ம யூனாக்கு பாதுகாப்பா இருக்கிற மாதிரி அந்த ரிசப்ஷனிஸ்டும் அடிக்கடி அவங்க கூடவே இருக்கிறதுனால அந்த கில்லருடைய ஆவியால அவங்களை ஒண்ணும் பண்ண முடியல. கிரிம் ரீப்பர் மூலியமா நம்ம ஹீரோனுக்கும் தெரிய வந்துருது உன் கூடவே இருக்கிறதுனால சேனுக்கு அந்த கில்லருடைய ஆவியால எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா சேனுடைய ஃப்ரெண்ட் அவனுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி எல்லாருமே சேஃபா இருக்க சொல்லு அப்படின்னு அட்வைஸ் பண்ண அப்புறம் நம்ம ஹீரோயினும் நேரா போய் சேனுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணி நீ ஸ்டே பண்ற இடத்தையும் உன்னை சுத்தி இருக்கிற இடங்களையும் எப்பவும்
எல்லாமே வெளிச்சமா இருக்கிற மாதிரி பாத்துக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா யூனாவுடைய பாதுகாப்புக்காக அவங்க கூடவே ஒரு ஆள் எப்பவுமே இருக்கிறதுனால இப்ப மேக்சிமம் அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல. கடைசியா மீராவை பத்தி திங்க் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் அவளுக்காக எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும்னு தான் யோசிக்கிறாங்க. சரின்னு அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் கூட மீரா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லாம இருக்கிறது ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு நம்ம சான் கூட சேர்ந்து இப்ப மீரா எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை மீட் பண்றதுக்காக தியேட்டருக்கு போயிருக்காங்க. ரொம்ப நேரமாகியும் மீரா இங்க யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க வரலன்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல இருந்து வெளியே வந்த உடனே அவங்க ரெண்டு பேருமே பாத்துறாங்க. நம்ம சானும் ஹீரோயினும் மீரா கிட்ட பேசினப்புறம் தான் தெரியுது அவங்க இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்ததே சன்ஹுக்காக தான் அப்படின்னு. அவனும் வேற என்ட்ரன்ஸ் வழியா இப்பதான் தியேட்டருக்குள்ள என்டர் ஆகியிருக்கான். அந்த இடமே ஃபுல்லா இருட்டா இருக்கு. சரியான டைம் பார்த்து அந்த கில்லருடைய ஈவில் ஸ்பிரிட்டும் அவனை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணதான வெளியே இருக்கிற நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சிருது. அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த கில்லருடைய ஆவியை மறுபடியும் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோன் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகிடுறான். சன்ஹு அடிபட்டு கீழே விழுந்திருக்கிறத பார்த்த உடனே மீரா ஓடி வந்து அவன் ஹக் பண்றாங்க. இப்படி எல்லாம் நடக்கிறத பாக்குற நம்ம ஹீரோனுக்கு பெரிய ஷாக். ஏன்னா சன்ஹு அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். ஆனா இந்த மீராவை நம்ம ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்க வெறுக்கிற ஒரு கேரக்டர் தான் இந்த மீரா. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம சான் கிட்ட ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. எப்படி அந்த பிரின்சஸ் என்னுடைய ஃப்ரெண்டு இப்ப ஒன்னா இருக்க முடியும்? அந்த பிரின்சஸ் பண்ண தப்பால தான் பாஸ்ட் லைஃப்ல என்னுடைய ஃப்ரெண்டு இறந்து போயிருப்பான். இப்ப ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நம்ம சான் கிட்ட கேட்டு இருக்காங்க. அவனும் பதிலுக்கு இப்ப மீரா அந்த பிரின்சஸ் இல்ல, அதே மாதிரி அவனும் அவனுடைய ஃப்ரெண்டு சன்ஹு இல்ல, இப்ப அவன் ஒரு போலீஸ். அவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு, லவ் பண்றாங்க. உனக்கு இந்த விஷயம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நீ இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சான் சொன்ன உடனே நம்ம ஹீரோயினும் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னுடைய ஃப்ரெண்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காத அந்த பிரின்சஸும் ஒன்னா இருக்கிறது என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியலன்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே பிளாஷ்பேக்ல என்னதான் நடந்திருக்குன்றதை ரிவீல் பண்றாங்க. பிரின்சஸ் சாகடிச்ச அப்புறம் அவங்களுடைய டிரெஸ் போட்டுட்டு நம்ம ஹீரோயின் தான் உட்காந்துருப்பாங்க. கமாண்டர் அந்த இடத்துக்குள்ளார என்டர் ஆன உடனே அவங்க வச்சிருக்கக்கூடிய ஸ்வாடால அவனை பயங்கரமா அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா அந்த கமாண்டர் சாகடிச்சிருக்க மாட்டாங்க, அவரு தான் தெரிஞ்சே. நம்ம ஹீரோயின் அவருடைய கையில வச்சிருக்கிற அந்த ஸ்வாட் அவருடைய உடம்புல குத்துற மாதிரி அந்த கமாண்டரே தான் பண்ணிருப்பாரு. நம்ம ரெண்டு பேருடைய லைஃபும் இப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு அந்த இடத்துல இறந்து போயிடுவாரு. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, கமாண்டர் இந்த விஷயத்தை தெரிஞ்சே பண்ணலன்றது மட்டும் ஹீரோயினுக்கும் புரியும். ஆனா அவர் மேல இருக்கிற கோவத்துல ஹீரோயின் அதை பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்காம இவங்க கூட இருந்தவங்க திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ்ல கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த இடத்தையே எரிச்சு விட்டுட்டு வேற இடத்துக்கு டிராவல் பண்ணி போக ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்பதான் அவங்க லைஃப் டைம்ல இப்ப வரைக்கும் பண்ண தப்புக்கான பனிஷ்மெண்ட் எல்லாம் ஏத்துக்கிறதுக்காக ஹோட்டல் டெல்லுனாவை தேடி போனது, அந்த வயசான லேடியை மீட் பண்ணது. இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் மானுவலுடைய லைஃப்ல இதெல்லாம் நடந்திருக்கும். இப்ப பிரசன்ட் லைஃப்ல ஒரு சின்ன பையனுடைய கையில ஒரு டிராயிங் எடுத்துக்கிட்டு அவன் அதுல வரைஞ்சி வச்சிருக்கக்கூடிய பில்டிங் எங்க இருக்குன்னு எல்லா இடத்துலயுமே தேடி பாத்துட்டு இருக்கான். அந்த பையன் எடுத்துட்டு வந்திருக்கிற டிராயிங்ல இருக்கிற பில்டிங்கே ஹோட்டல் டெல்லுனா தான். என்ன நடந்திருக்கும்னா, அந்த சின்ன பையனுடைய அம்மா போன் கால் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஹோட்டல் டெல்லுனால இருந்து இவனுடைய ட்ரீம்ல வந்து அவங்க ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாம் பேசியிருப்பாங்க. இப்ப அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, அந்த இடத்துடைய பேர் ஹோட்டல் டெல்லுனா அப்படின்னு அவங்களுடைய பையன் கிட்ட சும்மா பேசியிருப்பாங்க. இந்த பையனுடைய ட்ரீம்ல வந்த விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணிட்டு அங்க இங்க நிறைய பேர் கிட்ட விசாரிச்சுட்டு ஹோட்டல் டெல்லுனா எங்க இருக்குன்னு தேடி கரெக்டா போயிடுறான். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி இது ஒரு ரெஜிஸ்டர்ட் ஹோட்டல், வெளியிருந்து பார்த்தாலே ஹோட்டல் டெல்லுனா அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும். இவனும் குட்டியா இருக்கிறதுனால ரிசப்ஷனிஸ்டுடைய கண்ணிலே படாம அசால்ட்டா ஹோட்டலுக்குள்ள என்டர் ஆகி நடந்து போயிட்டு இருக்கான். ஆனா ரூம் மேனேஜரும் பார்ட் என்றும் பார்த்துட்டு இந்த சின்ன பையன் ஒரு ஹியூமன் தானே, தெரியாம இங்க என்டர் ஆகிட்டான், இவன் எங்க இருந்து வந்திருக்கான், இப்ப இவன் கூட யார் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சேன மீட் பண்ணி இந்த பையன் சொல்ற இடத்துல இவனை விட்டுட்டு வர்றதுக்காக நீ இங்கே வெயிட் பண்ணு, கொஞ்ச நேரத்துல நாங்க வந்துடுறோம் சொல்லி பார்ட் என்று ரூம் மேனேஜரும் நம்ம சேன் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அவனை கூப்பிட்டு வராங்க. மூணு பேரும் வந்து அந்த பையனை பாக்கலான்னு பார்த்தா தலைவன் ஆலக்கானும் அவன் எடுத்துட்டு வந்த டிராயிங் மட்டும் தான் இருக்கு. நம்ம சேனும் அந்த பையன் அப்படி எங்கதான் போயிருப்பான்னு தேடி பார்த்துட்டு அங்க இருக்கிற ஆவிங்க கிட்ட எல்லாம் நம்ம சேன் கேட்கும் போதுதான் ஆப்டர் லைஃப்க்கு போற தனல் இருக்கிற டைரக்ஷன்ல தான் அந்த பையன் நடந்து போனான் அப்படின்னு அந்த ஆவி சொன்னோட நம்ம சேன் பயந்து போய் அந்த சின்ன பையனை தேடி தனல் வரைக்குமே போயிடுறான். அப்பன்னு பார்த்து கரெக்டா ஏதோ ஒரு ஆவி ஏத்திக்கிட்டு அந்த காரும் ஆப்டர் லைஃப்க்கு போற அந்த பிரிட்ஜ் ரீச் பண்றதுக்காக தனல கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த சின்ன பையன் தான் அந்த கார்ல ஏறிட்டானு சொல்லி பயந்து போய் சேனும் அவனுக்கு என்ன ஆகுமோ கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த தனலுக்குள்ளாரே ஓட ஆரம்பிச்சிடறான். அந்த சின்ன பையனை காப்பாத்துறதுக்காக அவன் அந்த தனலுக்குள்ளார போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கட்டத்துல நம்ம சேனுக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிருது. அவன் மூச்சு விடாம கஷ்டப்பட்டு இருக்கும் போது அவனுக்கு முன்னாடி ஒரு மின்மினி பூச்சி பறந்து வர மாதிரி காட்டுறாங்க. இப்ப அந்த சின்ன பையனை பார்ட் என்று வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்கான்னு சொல்லி புடிச்சு கூப்பிட்டு வந்துடுறாரு. நம்ம ஹீரோயினா அவனை பார்த்து கேக்குறாங்க, நீ எங்க போயிட்டு வர, தனலுக்கு போயிட்டு வரியான்னு சொல்லி கேக்கும்போது அந்த பையனும் நான் அந்த இடத்துக்குள்ளாரெல்லாம் போகவே இல்லை, நான் வேற இடத்துக்கு போயிருந்தேன் அப்படின்னு இவன் சொன்ன பிறந்தா நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. இவனை தேடி நம்ம சேன் தான் தனலுக்குள்ளார போயிருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சேனுக்கு எதாவது ஆகிருக்குமோன்னு சொல்லி பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த தனல் கிட்ட அவங்க ரீச் ஆகும் போது நம்ம சேன் தான் அங்க இருந்து நடந்து வந்துருக்கான். நல்ல வேலை உனக்கு ஒன்னும் ஆகலன்னு சொல்லி வேகமா ஓடி போய் சேனை ஹக் பண்ணிடுறாங்க. ஆனா இப்ப உள்ள போய் வெளியே வந்திருக்கிற நம்ம சேன் ஒரு செகண்டுக்கு வித்தியாசமா நடந்துக்கிறான். அவன் அமைதியா இருக்கிறதையும் ஹீரோயினை டச் பண்ற விதத்தையும் பார்க்கும் போது அவங்களுக்கு அந்த கமாண்டர் ஞாபகம் தான் வருது. அப்ப அந்த கமாண்டர் சேனா தான் இருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவனை ஷாக்கா பாத்துட்டு இருக்கும் போது அதே இடத்துக்கு பார்டெண்டர் ரூம் மேனேஜர்னு சொல்லி எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. அவங்களா வந்து நம்ம சேன் கிட்ட பேச ஆரம்பிச்ச அப்புறம் தான் அவனு கொஞ்சம் தெளிவாகிட்டு பழைய மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். மறுபடியும் எல்லாருமே ஹோட்டல் டெல்லுனாக்கே வந்துடுறாங்க. ஆனா வந்த அப்புறமும் கூட நம்ம ஹீரோயின் நிம்மதியா இல்ல. நம்மள நம்ப வச்சு ஏமாத்தன அந்த கமாண்டர் சேனா இருப்பானா அப்படின்னு பயங்கரமா ட்ரிங்க் பண்ணிட்டு மறுபடியும் சேனுடைய ஹார்ட் பீட்டை போய் செக் பண்ணி பாக்குறாங்க. இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த கமாண்டர் இவனா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. ஆனா என்னதான் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணாலும் சேன் அந்த கமாண்டரா இல்லையான்றதை அவங்களால தெரிஞ்சுக்கவே முடியல. இப்ப தனலுக்கு பக்கத்துல அதே வயசான லேடி நம்ம காட்டுறாங்க. அந்த இடத்தை சுத்தி பறந்துட்டு இருந்த மின்மினி பூச்சி புடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா யூனோ ரிசப்ஷனிஸ்டும் அந்த சின்ன பையன் அவன் சொல்ற அட்ரஸ்ல விட்டுட்டு வர்றதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல யூனோ நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த
வயசான ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. ஒரு லேடி அப்புறம் அவங்களுடைய பிரதர். ஆக்சுவலா இதே லேடி தான் நம்ம ரிசப்ஷனிஸ்டுடைய சிஸ்டர். நம்ம யூனாக்கு ஆரம்பத்துல இருந்து விஷயத்துல ஒரு டவுட் இருந்திருக்கும். இப்ப அந்த லேடி கிட்ட பேசின அப்புறம் அவங்களுக்கு சில விஷயங்களும் தெரிய வந்துருது. இப்ப அந்த லேடி உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அது மட்டும் இல்லாம கண் பார்வையும் இல்ல. அவங்களுடைய பிரதர்னு சொல்லி ஒரு வயசான ஆளு அந்த லேடி கூடவே இருந்திருப்பாரு. அவருடைய நேமும் நம்ம ரிசப்ஷனிஸ்டுடைய நேமும் சேமா இருக்கும். ஜூங் அப்படின்றது தான் நம்ம ரிசப்ஷனிஸ்டுடைய நேம். இங்க கண்டிப்பா இவங்களுடைய உண்மையான பிரதரா இருக்க முடியாது. ஏன்னா உண்மையான ஜூங் 70 வருஷத்துக்கு முன்னாடி வாரில் இறந்து போயிட்டாரு. உங்க உண்மையான பேர் என்ன, நீங்க யாருன்னு சொல்லி யூனா அந்த வயசான ஆளு கிட்ட கேக்குறாங்க. அவரால் எந்த பதிலுமே சொல்ல முடியல. இந்த பொண்ணுக்கு இப்படி ஜூங்க பத்தி தெரியும்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட போய் யூனா பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஆரம்பத்துல அந்த லேடியை பார்த்து அவ்வளவு ஃபீல் பண்ணும்போது எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு அவங்க தான் கண்டிப்பா உங்களுடைய சிஸ்டரா இருக்க முடியும் அப்படின்னு. ஆனா உங்களுடைய அடையாளத்தை யூஸ் பண்ணி ஒரு ஆள் அங்க பொய்யா வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் தான் உங்க சிஸ்டருடைய உண்மையான பிரதர் மாதிரி. அங்க என்ன நடக்குதுன்னு போய் பாருங்கன்னு யூனா சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா பதிலுக்கு நம்ம ரிசப்ஷனிஸ்ட் என்ன, யார் இதை பத்தி எல்லாம் உங்ககிட்ட போய் பேச சொன்னது, இந்த டாபிக் பத்தி இனிமே நீ யோசிச்சு கூட பாக்காது, இது இப்படியே விட்டுரு அப்படின்னு நம்ம யூனா கிட்ட அவங்க இந்த டாபிக் அவாய்ட் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்றாரு. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் கில்லருடைய ஆவி தொல் அதிகமா இருக்கிறதுனால மீரா சன்ஹூன் சொல்லி எல்லாருமே சேனுடைய ஃப்ரெண்ட் வீட்டுல தான் இருக்காங்க. அவுட்டிங்காக வெளியெல்லாம் போகாம அவங்க இருக்கிற இடத்துல என்ன பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மீராவும் சன்ஹூவும் இப்ப ஹோட்டல் டெல்லுனால நம்ம ஹீரோயின் தனியா நின்ற அந்த மரத்தை பார்த்துட்டு இருக்கும் போது அதே இடத்துக்கு அந்த வயசான லேடி வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நாளாகியும் யார் அந்த கமாண்டர் இன்னுமா கண்டுபிடிக்கல. அந்த கமாண்டர் ஓம் கூட தான் ரொம்ப நாளா இருக்கும். இப்படி எல்லாம் அந்த லேடி சொல்ற விஷயங்களை கேக்குற நம்ம ஹீரோயினுக்கு நம்ம சேன் தான் கண்டிப்பா அந்த கமாண்டரா இருக்க முடியும் தெரிஞ்சிருது. அந்த லேடியும் இதை எடுத்துக்கோன்னு சொல்லி அவங்க கையில வச்சிருக்க கூடிய அந்த பொருள் ஆஸ் லைஃப்ல அந்த கமாண்டர் இதே பொருள் தான் நம்ம ஹீரோயின் கிட்ட தரலாம்னு ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்ப இந்த பொருள் எப்படி அந்த வயசான லேடி கிட்ட வந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. ஆஸ் லைஃப்ல நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு அவங்க கூட இருந்தவங்கன்னு சொல்லி எல்லாருமே சாகடிச்சிருப்பாங்க. அந்த பிரின்சஸ் உடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் அங்க இறந்து போனவங்களுடைய எல்லா பொருளையும் ஒரு இடத்துல வச்சு எரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த விஷயத்த கமாண்டர் தான் பாக்குறாரு. அதுல சன்ஹூடைய பொருள் எல்லாம் இருக்கிறத பார்த்த உடனே இதெல்லாம் எரிக்காதீங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே ஒரு பெரிய பாக்ஸ்ல எடுத்து வைக்கிறாரு. அப்ப அது கூடவே நம்ம ஹீரோயின் கிட்ட அவர் தர்றதுக்காக வச்சிருந்த அந்த பொருளையும் பாக்ஸ்லயே போட்டுறாரு. இதே பாக்ஸ் தான் நம்ம ஹீரோயின் இங்க இருக்கிற எல்லாருமே சாகடிச்சுட்டு கடைசியில இந்த இடத்தையே எரிச்சுட்டு ஹோட்டல் டெல்லுனாவை தேடி போக ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம இந்த டிராமாவுடைய ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த வயசான லேடி தான் பாக்ஸ்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த லேடி கிட்ட இருந்து அந்த பொருளை நம்ம ஹீரோயின் அவங்களுடைய கையில வாங்கிட்ட உடனே அவங்களுக்கு வர்ற கோவத்துக்கு அந்த பொருளை ஒரு சின்ன கத்தி மாதிரி மாத்திடுறாங்க. சன்ஹூ இறந்து போனதுக்கும் இவங்க இவ்வளவு வருஷமா இப்படி ஒரு லைஃப் வாழ்ந்து கஷ்டப்படுறதுக்கான காரணமும் அந்த கமாண்டர் தான். இப்படிப்பட்ட விஷயம் அவங்களுடைய மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும் போது நம்ம சேன் கிட்ட கோவத்துல ரொம்பவே வேகமா ஓடி போய் அந்த கத்தி எடுத்து சேனுடைய செஸ்ட்ல குத்துற மாதிரி நம்ம ஹீரோயின் இமேஜினேஷன்ஸ் எல்லாம் வருது. அவங்களுக்கு வந்திருக்கிற இமேஜினேஷன்ஸ் யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா அவங்களால பண்ண முடியாதுன்னு மட்டும் தெரியுது. ஏன்னா இப்ப இந்த லைஃப்ல நம்ம சேன அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் தான் அந்த கமாண்டரான்னு இப்ப வரைக்கும் நம்ம ஹீரோயினுக்கு கன்ஃபார்மா தெரியாது. ஆனா ரொம்ப வருஷமா எப்படியாவது அந்த கமாண்டர் மறுபடியும் பழி வாங்கணும்னு ஒரு மோசமான தாட் நம்ம ஹீரோயின் கூடவே இருந்திருக்கும். அந்த எல்லா மோசமான விஷயங்களையும் ஒரு எனர்ஜி மாதிரி அவங்க கையில வச்சிருக்கக்கூடிய அந்த பொருளை ஸ்டோர் பண்ணி அவங்களுடைய கையால கண்டிப்பா சேனை சாகடிக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோயினுக்கு நல்லா தெரியும். அதனால இப்ப ஈவில் ஸ்பிரிட்டா இருக்கக்கூடிய அந்த கில்லருடைய ஆவியை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் ரொம்ப நாளா பழி வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்த ஒரு ஆள் தான் அந்த சேன். நீ அவனை சாகடிக்கிறதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் இப்ப உங்ககிட்ட தர இந்த பொருளை நீ எடுத்துக்கும். இதுல என்னுடைய மோசமான மெமரிஸும் இருக்கு. அதனால இந்த பொருளுக்கு ரொம்பவே பவர் அதிகம். இதுவும் கூடவே இருந்தா அந்த சேனை நீ சாகடிக்கும் போது கிரிமரிப்பர் வந்து தடுத்தா கூட அவரால் கூட உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு அந்த கில்லருடைய ஆவிகிட்ட அந்த பொருளையும் தந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹோட்டல் டெல்லுனால இருக்கிற நம்ம சேனை மீட் பண்ணி இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு உன்னை அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அதுக்காக நான் உன்னை எதுவுமே பண்ணாம உயிரோட விட்டுருவன் மட்டும் நினைக்காது. எனக்கு வேற வழியில பிரச்சனை காத்துட்டு இருக்கு. நீ தான் அந்த கமாண்டருடைய மறுபிரிவு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நல்ல முடிஞ்ச பொழைச்சிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சேனுக்கு வார்னிங் தந்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம சேனுக்கு இந்த விஷயத்துல சுத்தமா ஐடியாவே இல்ல. அந்த கமாண்டருடைய மறுபிரிவையா நம்ம சேன் இருக்க முடியாதுன்னு அவனுக்கே ஒரு நம்பிக்கை இருக்கு. இதெல்லாம் பத்தி கிளியரா தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வயசான லேடி இருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு போய் அவங்களை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். அப்ப மானுன் சொல்ற மாதிரி நான் தான் என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல அந்த கமாண்டரா இருந்தேன், நான் அந்த கமாண்டருடைய மறுபிரிவையா அப்படின்னு இவன் கேட்க ஆரம்பிக்கும் போது அந்த வயசான லேடியும் ஒரு பெரிய விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. உனக்கு அந்த கமாண்டருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நீ அவனுடைய மறுபிரிவு கிடையாது. ஹோட்டல் டெல்லுனா உருவான அந்த ஒரு நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் மானுல் பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த மின்மணி பூச்சி தான் அந்த கமாண்டர். இவ்வளவு வருஷமா இந்த விஷயத்தை பத்தி உனுடைய ஓனருக்கு கூட தெரியாது. ஹோட்டல் டெல்லுனாவுடைய ஃபர்ஸ்ட் கெஸ்ட் இந்த மின்மினி பூச்சி தான். அவனோட ஸ்பிரிட் தான் இந்த மின்மினி பூச்சிக்குள்ளாரே இருக்கு. அந்த வயசான லேடி தான் இவனை ஒண்ணும் பண்ண வேணாம்னு கிரிமரிப்பர் கிட்டே சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் கிரிமரிப்பரையும் இவன் ஆஃப்டர் லைஃப்க்கு அனுப்பாமலே வச்சிருப்பாங்க. இப்ப அந்த கமாண்டர் எதுக்காக இப்படி இருக்கானா, அவன் இறந்து போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் கிட்ட நான் அவன் கூடவே தான் இருப்பேன், உன நான் எப்பவுமே தனியா விட மாட்டேன், தூரத்துல இருந்தாலும் பாத்துட்டே இருப்பான்னு சொல்லிதான் ப்ராமிஸ் பண்ணிருப்பான். அதனாலதான் இந்த கமாண்டர் இப்படி பல வருஷமா இருக்கான் அப்படின்னு எல்லா விஷயத்துமே சொல்லிடுறாங்க. இப்ப கண்டிப்பா நமக்கு புரிஞ்சிருக்கும். ஹோட்டல் டெல்லுனாவை காலி பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் வேற இடத்துக்கு போயிருக்கும் போது ஹோட்டல் இருந்த பழைய இடத்துக்கு வந்து நம்ம சேன் சர்ச் பண்ணி பாத்துட்டு இருப்பான். அப்ப ஒரு ஆளுடைய உருவத்துல அங்க ஒரு ஆவி நின்னுட்டு இருக்கிற மாதிரி காட்டியும் கொஞ்ச நேரத்துல அது ஒரு லைட் மாதிரி மாறி மின்மினி பூச்சா பறந்து போயிருக்கும். அது இவ்வளவு வருஷமா நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்திலே ஹோட்டல் டெல்லுனாவை சுத்தி அவங்க கூடவே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கமாண்டருடைய ஆவிதான். சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.